உடனே சிறந்த நிலப்போடு பாடிக்கொண்டால் நான் முழு போட கொடுக்கிறேன். கேட்கிற ரஜினி அவர்களே, பாட்டுக்கு அவருடைய மனதிலே கொள்ள எல்லாம் போடுறது கட்டீர்கள். இதோ இந்த சமூகம் பாழ்பட்டு விட்டது. புதியவர்கள்
யா ஒரு அடி கூட போக மாட்டேன்னு சொன்ன அமித்ஷா. இப்ப கேட்கிறா, இப்ப கேட்கிறா அமித்ஷா இடத்துல கேட்கிறா பத்திரிகையில என்ஆர்சிக்கு எதிராக மக்கள் கூடியிருக்கின்றார்கள், மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒரு இயக்கத்தின் பெயரை சொல்லி அந்த இயக்கம் 120 கோடி கொடுத்து மக்களை தூண்டுகின்றது என்று சொன்னீர்கள் என்று சொல்லும்போது அமித்ஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்படி நான் சொல்லவே இல்லையே, அப்படி நான் சொல்லவே இல்லையே. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நரேந்திர மோடி பேசுகிறார், நாங்கள் என்ஆர்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லையே, நாங்கள் தடுப்பு முகாம்களை கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லையே. டேய் ஒரு அடி நடமாட்டேன் சொன்ன ஒரு 100 அடிக்கு பின்னாடி தள்ளியிருக்கிற இந்த சமூகத்தினுடைய போராட்டம் இன்னொன்னு இருக்கு. ஒரு அடி கூட போக மாட்டேன்னு சொன்ன உனக்கு 6 அடியும் பார்த்துக்கிட்டு இருக்கு, 6 அடியும் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் இருக்கு. அது தெரியாம அமித்ஷாக்களும் மோடிகளும் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக திரண்டிருக்கிறார். எந்த இடத்திலேயாவது இப்படிப்பட்ட பெண்கள் அடிபட்டு தாக்கப்பட்டு நிலைச்சதற்கு பின்னாடி ஒரு சகோதரி ஏற்று பேட்டி கொடுக்கிறாங்க, என்னுடைய பச்சை குழந்தையோடு நான் வந்து நிற்கிறேன், என்னுடைய குழந்தையோடு நான் வந்து நிற்கிறேன், என்னை எளிய வெளியே என்று சொன்னால் வெளியாடுவாரி, என்னை அடையுங்கள் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சாஹின் பாக்குகளை விட்டு நாங்கள் வெளியிட மட்டும் ஓடினால் எதிர்கொள்ள சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய வீடு தெரிந்திருக்கிறதா? சிலரை சிங்கனமே ஆக்கி விடலாம் என்று கற்பனை கோட்டையை கட்டி வைத்திருந்தவனுக்கு தெரியவில்லை வண்ணாரப்பேட்டை அருகிறது என்பது. இனி வண்ணாரப்பேட்டை அல்ல, கோசைவாக்கம், புதுப்பேட்டை, மாம்பாடி எல்லாமே அருக போகிறது. எடப்பாடி அவர்களே, எடப்பாடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கையெழுத்து போட்டு வந்தால் இப்ப யோசிக்கலாம், சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறோம். திங்கட்கிழமை உனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். 11 மாநிலங்களில் திரும்ப பெறப்பட்டு இருக்கு, 11 மாநிலங்களில் தீர்மானம் பெற்றிருக்கிறோம். இதுக்கு எதிராக இப்ப நாங்க சொல்லியிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தை நீங்க முன்மொழியணும். இல்லைன்னு சொன்னா அந்த நாடகம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் எடப்பாடி இபிஎஸும் லைன்ல வரணும், தடுப்பு முகாம்கள் உங்களை போட்டு அடிக்க வரணும். இதே இந்த பயன்பாடுகள் தான் இந்த தடுப்பு முகாம்களை இடித்து நடத்துவதற்கு வருவார்கள். புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த எடப்பாடி அவர்களும் ஆர்பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மத்திய அரசு இணக்கமாக போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மோடி அமித்ஷாவும் இந்த ஆட்சியை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், விரட்டி வைத்திருக்கிறார்கள். அமித்ஷா எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உன்னை நாங்கள் விரட்டுகிறோம், பயப்படக்கா எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த சமூகத்தை பயந்து அந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்து நீங்கள் அவர்களுக்கு அடிமை சாசனமாக இருந்தது போதும் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்களை மீது அடக்குமுறையை திணித்தால் அந்த அடக்குமுறைகளை அடித்து நொறுக்கிவிட்டு உங்களை துரத்துவதற்கும் இந்த சமூகம் தயாராக இருக்கிறது. ஒருவரும் நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். அடக்குவதற்கு ஏக இறைவனை தவிர இந்த உலகத்தில் எவனாலும் முடியாது என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் உன்னே ஒன்றுதான். எத்தனை அடக்குமுறைகள் நம் மீது வந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். சும்மா சினிமாவில் தான் படிப்பா சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணு, இங்க இருக்கக்கூடிய அனைவரும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. காவல்துறை நண்பர்களே, உயர்த்து நண்பர்களே,
இந்த நாட்டில் வாழ்வதற்கு பிறந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டில் மறைப்பதற்கு பிறந்தவர்கள். எங்களை ஒண்ணு அசைக்க முடியாது. மோடி அமித்ஷா அல்ல, நீ கொண்டு வந்த சட்டங்கள், நீ கொண்டு வந்த அனைத்தும் எங்கள் கால் செழிப்புக்கு சமம். என்னப்பட முடியும் நான் கேட்கிறேன். என் கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் சகோதரிகள், அமைதியான வழியிலே தங்களுடைய கணவன்களின் பிள்ளைகளின் தந்தைகளின் எங்களுக்கு என்ன வேண்டாம் என்று கோஷமிடுகின்ற பெண்களை அழிக்கின்ற தைரியமாக இருந்து நான் கேட்கின்றேன். என் காவல்துறை அன்பர்களே, நீ துப்பாக்கி வச்சு மிரட்ட நினைக்கியா? துப்பாக்கி தோட்டத்தை எங்கள் நெஞ்சில் மீது பாய்கள் வெட்கப்படுங்க, வெட்கப்படும். உடனே என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சிட முடியும், நீங்கள் அடக்க முடியுமா? பாகிஸ்தானில் போடுமா? நான் ஏன் பாகிஸ்தான்?
பாகிஸ்தானுக்கு போறோம், உனக்கு விருப்பம் இருந்தா நீ பாகிஸ்தானுக்கு வந்த மாதிரி அமைதியா போறோம். இந்த நாட்டில் மரணித்தால் இந்த நாட்டில் தான் மரணிப்போம், இந்த நாட்டில் தான் உயிரிழப்போம். ஒரு காலமும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு போராட போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன், பாகிஸ்தானுக்கு போக மாட்டான். பாகிஸ்தானில் ஒரு போர் என்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர் என்றால் பாகிஸ்தானை அடிக்கக்கூடிய முதல் அணி எங்களுடைய நீங்க நீ விரட்டின ஓடிடணும், நீ மிரட்டினாரக பயந்துடும். இந்த அர்த்தம் அஞ்சு வயசு பையன் அவனுக்கு உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு எவனா இருந்தாலும் பேட்டி கொடுக்கான், இங்க ஒரு மெண்டல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்த உடனே சில போராட்டக்காரர்கள் வந்துருக்கான். உடனே சில இசைந்தர்களுக்கு ஒரு பாடி கண்டால் நான் முதல் போர் கொடுப்பேன். கேட்கிற ரஜினி அவர்களே, பாட்டுக்கு அவருடைய மனிதனை கொல்ல கோயில் கல்லறைக்குள்ள ஏழு வயசு பொண்ணு மாறி மாறி கட்டுறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.